எல்லாருக்கும் வணக்கம். அதாவது என்ன இந்த வீடியோவில் பேச போகிறேன் அப்படின்னா, குழந்தைகளுக்காக தான் பேச போகிறேன். இப்போ வர அந்த கோடை காலங்களில் வந்து எல்லா ஸ்கூல்லையும் லீவ் விட்ருவாங்க, பரீட்சை லீவ் வந்துடும். அந்த லீவ் எதுக்காண்டி விடுறாங்க அப்படிங்கிறத எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கிறேன்னு சொல்கிறேன். அதாவது வந்து குழந்தைகள் பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய சூழ்நிலையில் இருக்கும் பொழுது குழந்தைகள் இந்த வெயிலினுடைய தாக்கத்தை வந்து குழந்தைகள் தாங்க முடியாது, அதனால் பல நோய்கள் வரும் குழந்தைகளுக்கு அப்படிங்கிற எதிர்ப்பு சக்தி கம்மியாகும், நீர் சத்து கம்மியாகும் அப்படிங்கிறக்காண்டி தான் அந்த லீவு அந்த ஸ்கூலில் வந்து லீவ் விடுறது. அதனால் வந்து குழந்தைகளை வந்து ஸ்கூலை லீவ் விட்டதுக்கப்புறம், கோடைக்கால லீவ் விட்டதுக்கப்புறம் குழந்தைகள் வந்து வெளியில் போகாத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. வெயிலில் போய் திரிஞ்சு ஆடி தேவையில்லாமல் சுற்றி திரிஞ்சுன்னா அந்த வரக்கூடிய ஒளி, சூரிய ஒளினால் வரக்கூடிய அந்த வெப்பம் வந்து உடம்புனுடைய பாதிக்கப்பட்டு ஏதாவது ஒரு சின்ன அந்த அம்மை நோய், இந்த மாதிரி காய்ச்சல், இந்த மாதிரி உடம்புல வேர்த்து வந்து தலைவசம் பிடிக்கிறது, உடம்புல நீர் சத்து கம்மியாகி உடம்பு வந்து இளைச்சி போகிறது, உடம்புல பசியின்மை, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நிறையா வரும். அதனால் குழந்தைகளை வந்து வெயில் காலத்தில் வந்து எங்கேயுமே வெளியே வெயிலில் சுற்றி தெரியாத அளவுக்கு பார்த்துக்கிறக்காண்டி தான் அந்த லீவு பரீட்சை லீவ் வர்றது. ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூலில் வந்து 1.5 மாதம் 30 நாள் லீவ் விடுறது மே மாதத்துக்கு. அதனால் வந்து எல்லா குழந்தைகளையும் நீங்கள் காலையில் சாப்பிட்டு வேலை பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெயிலில் வேலை பார்க்காம அப்புறம் என்ன வேலையோ அந்த வேலையை கொஞ்சம் வெயில் குறைஞ்சதுக்கப்புறம் பார்க்க சொல்லலாம், இல்லை சாயந்தரம் பார்க்கலாம். அது மாதிரி வெயில் உச்ச இந்த மாதிரி 10 மணிக்கெலாம் நீங்கள் பார்த்தோன்னா 12 மணி 1 மணி வெயில் மாதிரி அடிக்குது இன்றைக்கி காலையில் அன்றைக்கி. அது மாதிரிலாம் இல்லாமல் வெயிலில் தேவையில்லாமல் சுற்றியாமல் பைக்கில் எங்கிட்டையும் வெளியில் கூட்டிகிட்டு போகாமல் குளிர்ச்சியான இடத்துல இருக்கிற மாதிரி பாருங்கள். நல்ல மரங்கள் செடிகள் இருக்கிற இடத்துல நல்ல சந்தோஷமாக விளையாட சொல்லுங்கள். அது மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேப்பமரம், இந்த வேப்பமரம்னா வேப்பமரத்துலாம் இருந்தோம்னா நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும். அதனால் வரக்கூடிய இந்த வேர்வை வெக்கம்பில் இந்த படக்கூடிய சூரிய ஒளி இதனால் வந்து கொப்பளங்கள் இந்த மாதிரி வேர்க்குரு இதெல்லாம் வேர்க்குரு சொல்லுவாங்க, அதாவது கொப்பளங்கள் இது மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கலாம். அதுக்கான தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் குழந்தைகளை இந்த மே மாதம் லீவுக்கு எங்கிட்டுமே வெளியில் விடாமல் வீட்டுக்குள்ளே நல்லா குளிர்ச்சியான இடத்துலையும் மரம் செடிகள் இருக்கிற இடத்துலையும் பாதுகாத்து குழந்தைகளை வளர்க்குறதுக்காண்டி தான் இந்த வீடியோ வெளியிட்டிருக்கேன். இது வந்து முக்கியமான விஷயம், குழந்தைகளுக்காக இந்த வீடியோ வெளியிட்டது. இதை வந்து எல்லாருக்கும் ஃபாலோ பண்ணியும் தெரியும், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணும்பொழுதும் எல்லா பெற்றோர்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் இந்த வீடியோ அனுப்பணும் அப்படிங்கிறத சொல்லி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். வெளியில் எங்கேயும் சுற்றி தெரியாமல் குழந்தைகளை பாதுகாத்துக்கிறது அவங்கவுங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உள்ள கடமைகள். நன்றி, வணக்கம்.